வெல்கம் பேக் அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிற அப்டேட் பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் சீரியலுடைய டீம் இன்றைக்கி ஒரு சூப்பரான அப்டேட்டை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு அப்டேட் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு அப்டேட் தாங்க. இன்றைக்கி நம்ம கார்த்திகை தீபம் சீரியல் ஷூட்டிங்கிலேருந்து தான் வந்து அந்த அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க, அந்த ஒரு அப்டேட். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தீபா மைதிலி, அதுக்கப்புறம் தீபாவுடைய அம்மா, இவங்க மூணு பேருமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துட்டு அவங்க மூணு பேரும் சேர்ந்து இருக்க மாதிரியான பிக்சரை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம நாச்சியார் அபிராமி அவங்களும் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு க்யூட்டான ஒரு இமேஜை ஷேர் பண்ணியிருக்காங்க, அதையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. இவங்களுடைய இந்த ஷூட்டிங் ஸ்பாட் பிச் பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக் வீட்டில் ஷூட்டிங் வந்துட்டு இப்போதைக்கு அங்கே தான் அங்கே வந்து போய்கிட்டு இருக்கு. அதனால் இப்போதைக்கு அங்கேருந்து ஒரு ஷூட், அதாவது ஃபோட்டோ ஷூட்டை வந்து இப்போதைக்கு இந்த பிக்சரை வந்து இப்போதைக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த வீட்டில் இருந்து. ஸோ இந்த ஒரு அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமே வந்து கார்த்திக் வீட்டில் அடிக்கடி வந்துட்டு நிறைய அப்டேட் வந்து கண்டிப்பாக ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஷூட் வந்துட்டு இப்போதைக்கு அங்கே தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ ஸ்டோரி என்ன அப்படின்னு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திகோடைய வீட்டுக்கு வந்து தீபாவுடைய அப்பா அம்மா அவங்க ஃபேமிலி வந்து கார்த்திக் வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. ஏன்னா அவங்க வீட்டை வச்சு தான் வந்து தீபாவுக்கு வந்து நகை செஞ்சுருப்பாங்க. அதனால் இப்போதைக்கு அவங்க வீட்டை வந்து திருப்ப முடியாது. ஸோ கொஞ்சம் நாளைக்கு வந்து நம்ம கார்த்திக் வீட்டில் தான் தீபா ஃபேமிலியாக வந்து தங்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் வந்து கூட்டிகிட்டு வந்துருப்பாங்க. ஆனாலும் வீட்டில் இருக்க நம்ம ஐஸ்வர்யா அவங்க அம்மாளுக்கெல்லாம் பிடிக்கவே இல்லை இவங்க அங்கே வர்றது. ஆனாலும் நம்ம தீபாவுடைய அப்பா வந்து சொல்கிறாங்க, இதெல்லாம் வேணாம், நாங்கள் வந்து வெளியில் வாடகைக்கு வந்து தங்கிக்கிறோம், இந்த வீட்டில் நாங்கள் வந்தாலே வந்துட்டு சிலருக்கு பிடிக்க மாட்டேங்குது, எதுக்கு எங்களால் தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து சீன்ஸ் வந்து கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. நம்ம நாச்சியாரும் மனசு மாதிரி வரவேற்கிறாங்க.